ஒரு நாள் அவங்க அச்சுதக்களப்பாளர் வந்து சுவாமிகள்கிட்ட வந்து எனக்கு வந்து குழந்தையே இல்லை, என்ன செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிக முறைகள் வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாள் வந்து இவங்களும் வந்து கவலைப்படாதீங்க, குழந்தை பிறக்கும், அது இதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுவாமிகளையே அந்த திருமுறைகளில் இருக்கிறதா வந்து ஆவாகனம் பண்ணிட்டு அந்த திருமுறைகளை எடுத்து அந்த திருமுறைகள்லேருந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நூலுடைய இடையில வைக்கிற வந்து அந்த மார்க்கர் மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திருமுறை ஏட்டில் எந்த பகுதி வருதோ அதை வந்து நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து திருஞான சம்பந்தருடைய கண்காட்டும் நுதலான் அப்படிங்கிற பதிகத்தில் வர ரெண்டாவது பாடல் வருது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு அப்படின்னு வரக்கூடிய பாடல். அந்த பாடலை கேட்டவுடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. நமக்கு வந்து எப்படியா இருந்ததுனாலும் குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அப்போ வந்து அச்சுதக்களப்பாளருடைய கனவில் வந்து சுவாமிகள் ஒரு நாள் வந்து கனவில் வந்து, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிறவியில் வந்து குழந்தை இல்லை, ஆனால் இறைவனுடைய கருணையால் நீங்கள் எப்போது வந்து அடியார்களுடைய வாக்குகளை நீங்கள் வந்து பாடலாக பாடுறீங்களோ, எப்போது அவங்கள நினைக்கிறீங்களோ, அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுவாமிகள் வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறக்குது. எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து ஒரு நாள் வந்து நிறைய பேர் வந்து அங்கே மெய்யண்டாரை வந்து எல்லாருமே போய் பார்க்குறாங்க, இங்கே யாருமே வரதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்க போகும்போது அங்கே வந்து நிறைய கூட்டம் இருக்குது. அப்போ வந்து மெய்யண்டார் வந்து ஆணவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து அவங்கள கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணவம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீர்தான் ஆணவத்தின் வடிவம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள வந்து காமிக்கிறாங்க. தன்னுடைய விஷயங்களை வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குருநாதராக ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் எல்லாமே பாடுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து அவங்க வந்து பாடுறது வந்து முக்கியமாக சொல்கிறது வந்து ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து சிவஞான சித்தியாருடைய பரபக்கம், இன்னொன்று வந்து சிவஞான சித்தியாருடைய சுபக்கம். அதில் வந்து பரபக்கம், பரம் அப்படின்னா வெளியிலன்னு அர்த்தம். மாற்று மதத்தினுடைய கொள்கைகள் என்னென்ன, கோட்பாடுகள் என்னென்ன, இந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம் எவ்வாறு மறுதளிக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேள்வி விளக்கமாகவே எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சிவஞான சித்தியாருடைய சுபக்கத்தில் சொல்கிறது வந்து உள்ளுக்குள்ளார என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படியெல்லாம் சூத்திரமாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர வந்து 20 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது 20 பாடல்கள். அதில் வந்து முக்கியமானது வந்து எல்லாமே கேள்வி பதில் வடிவங்களில் வந்து இதில் வந்து எல்லாமே இருக்குது. சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை, சிவஞான சித்தியாருக்கு மேல் சாத்திரம் இல்லை அப்படிங்கிற பழமொழியே இந்த சித்தியாருடைய நூலுக்கு வந்து முக்கியமான ஒரு குறிப்பாக எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, 6 தத்துவமும் மாணவமும் வல்வினையும் நீராக முக்தி நிலை நிற்போர்க்கு வேறாக பார்விரித்த நூலெல்லாம் பார்த்து அறியின் சித்தியிலே ஒரு விருத்த பாதி போதும். நம்மளுடைய சுவாமிகள் வந்து தர்மயாதீன சுவாமிகள் வந்து அடிக்கடி இந்த பாட்டை சொல்லுவாங்க. சிவஞான சித்தியாருடைய பாடல்களில் ஒரு பாடலில் இருக்கிற ஒரு பாதியை வந்து படித்தாலே அதனுடைய முழுமையான முக்தியை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக நிறைய அவங்க இதில் பாடல் இருந்ததுன்னா கூட நான் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடலாக எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவார், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் அவையிலான் அறிந்து செய்வன் அன்றே. இறைவன் அல்லது இறைவனுக்கு நிகரானவன் அப்படிங்கிற எந்த ஒரு வடிவத்தினுடைய எந்த தெய்வத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த தெய்வங்கள் ஈசனாருக்கு உட்பட்டு பிறவி எடுக்கும், அதற்கு வந்து இறக்கம் இறந்துவிடும். தொடக்கம் முடிவு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஈசன். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்வான், அவையிலான்
ஆதலால் அவையிலான் அறிந்து அருள் செய்வான் நன்றே. எண்குணத்தானுடைய முக்கியமான ஒரு குறிப்பை வந்து இதில் சொல்லி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து சிவஞான சித்தியார் இதில் காட்டுறார். அதனால் அவருடைய வழியில் அவருடைய நூல்கள் எல்லாவற்றையும் கற்று மற்ற மதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி சைவ சித்தாந்தம் எத்தனை வந்து முக்கியமானது, இல்வாழ்க்கைக்கும் துறவு நிலைக்கும் எவ்வாறு வழிகாட்டக்கூடியது என்பதை நாம் அறிந்து அவருடைய பாடல்களை போற்றி அவரை வணங்குவோமாக.